ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈசியன் கிராண்ட் ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த ஈசியன் கிராண்ட் ஃபுட் சேனலின் ரெசிபி வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம செய்ய இருக்கிற ரெசிபி என்ன தெரியுமா? நம்மாவில் ஸ்வீட் உருண்டை செய்ய போறாங்க. இந்த உருண்டை ரொம்ப டேஸ்டும் ரொம்ப 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 ஹெல்த்தியும் கூட. இந்த உருண்டையை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த உருண்டை குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த கோதுமை ஸ்வீட் உருண்டைய 10 நிமிஷத்துக்குள்ளாலேயே ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோத்துக்கு ஈஸியான ஒரு ரெசிபி வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். வாங்க கோதுமை ஸ்வீட் உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ஸ்வீட் உருண்டைய செய்யறதற்காக நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு பவுல்ல. முக்கால் கப்பு வெல்லம், 3 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறமா 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறமா 1 கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் கோதுமை மாவு கூட சேர்த்துடலாம். கோதுமை மாவு பிசைறதற்காக நம்ம 1 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவிற்கு உப்பு சேர்த்துடலாம். மாவு அப்புறமா நம்ம சேர்த்துருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நாம் எந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுக்கணும்னா நம்ம கையில் உருட்டுறதுக்கு கரெக்டாக வரணும், அந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி கூடவும் கூடாது, தண்ணி குறையவும் கூடாது. பிசைகிற இந்த மாதிரி மாவை நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் வரும். சப்பாத்தி பதத்துக்கெல்லாம் மாவு பிசையாண்டாம், எல்லா இடமும் தண்ணி பட்டாலே போதும். பாருங்க இந்த மாதிரி நம்ம இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் எதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன்னா, இந்த கோதுமை மாவை நம்ம கையில் உருட்டும் போது கையில் ஒட்டி பிடிக்கும், அந்த கையில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எண்ணெயை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து உருட்டி நம்ம வைக்கலாம். அப்போது ஈஸியாக உருண்டை எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை நம்ம இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது குக்கர்லேயோ அல்லது இந்த மாதிரி பேன்லேயோ வேக வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் குக்கர்லேயோ இந்த பேன்லேயோ கூட வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் கீயோ அல்லது ரிஃபைண்ட் ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த உருண்டையை கையில் எடுத்து உருட்டி இந்த தட்டு மேலே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். குக்கர்லாம் நீங்கள் வச்சுருந்தா இருந்தீங்கன்னா 2 விசிலோ அல்லது 1 விசிலையோ எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாக வேக வைக்கணும் இந்த பேனில் செஞ்சால். இந்த உருண்டைக்கு மேலே நீங்கள் உருட்டும் போது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நட்ஸு கூட சேர்த்து வைக்கலாம். ரெண்டு டைப்ஸில் வேக வச்சு எடுத்து காட்டியிருப்பேன், குக்கர்லையும் இந்த பேன்லையும். இப்போ 10 நிமிஷம் கழிஞ்சிருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. கோதுமை உருண்டை வேகிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, சில உருண்டையில் இந்த மாதிரி வெடிப்பு விழுந்திருக்கும், அப்போ நம்ம வெந்திருக்குன்னு யோசிக்க வேண்டியதுதான். நல்லா டேஸ்டியாக கூட இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான வேலை, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துல நீங்கள் முடிச்சிடலாம் வேலையை. 10 நிமிஷம் வேக வச்சாலே ரொம்ப சூப்பராக வெந்துடும். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இது நான் குக்கரில் செய்கிறதுக்காக ரெடி பண்ணுறேன். பாருங்கள் இந்த மாதிரி நட்ஸ் கூட நீங்கள் விரும்பினா வச்சுக்கலாம். இந்த மாதிரி குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது ரொம்ப சூப்பராக ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம்.
எதை செய்யணும்னு திணறாதுங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் விரும்புவாங்க, உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பிள்ளைங்க சாப்பிட்டாங்கன்னு. இந்த மாதிரி ஈஸியான, சூப்பரான, டேஸ்டான, ஹெல்த்தியான ரெசிபி வீடியோக்களை பற்றி தெரிந்து கொள்ள ஈஸி அண்ட் கிராண்ட் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.